அஞ்சு மாயனை. இப்பாசுரம் பாவங்கள் அனைத்தையும் ஒழிக்கும் வழியே கூறுகிறது. ஒரு தோழி, நாங்கள் நோன்பு நூற்க புறப்படுகிறோம். இதே நமது முன்வினைகள் தடுத்து விடாதோ? சுபகாரியங்களுக்கு தடைகள் பல, கெட்ட காரியத்திற்கோ தடையே உண்டாவதில்லை. ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு நாள் பார்த்தவரோ தவ முனிவர் வசிஷ்டர். மக்கள் தடையின்றி முடிசூட அவரவர் இட்ட தெய்வங்களை வேண்டினர். ஏன், ராமனும் சீதையும் இரவு முழுதும் ரங்கநாதனை வழிபட்டனர். ஆயினும் முடிசூடுவது தடைபட்டது. ஏன்? மற்றொருத்தி, பரமனை மனதில் கொண்டு தியானம் பண்ணினால் நன்மைகள் தொடரும், தீமைகள் தானே விலகும். நன்கு காய்ச்சிய குழம்பு பாலை சாப்பிடுவதற்கு உகப்பாக இருப்பதோடு பித்தமும் தானே அகலும். பரமனிடம் பக்தி பண்ணினால் நோன்பு பூர்த்தி பெறுவதோடு இடையூறுகள் தானே விலகும். அப்படியாகில் ராமனின் முடிசூடுதல் தடைபடுவானேன்? ராமன் தன் நலம் பாராதவன், மாயன், விசித்திரமானவன். தன் பக்தர்களான பாதுகாதேவி, சுக்ரீவன், விபீஷணன் இவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்த எண்ணி தன் பட்டாபிஷேகத்தை தடுத்து விட்டான், அல்லது ஒத்தி வைத்தான். அவன் செயல்கள் எல்லாமே விசித்திரமானவை. கல்லை பெண்ணாக்கினான், தவழும் பருவத்தில் சடகாசுரனை கொன்றான், தன் திருவிடி தீர்த்தத்தை கங்கையாக்கினான், உத்தரையின் வயிற்றில் கறிக்கட்டையில் பரீட்சித்து மகாராஜாவை உண்டாக்கினான். அவன் விசித்திரமாக லீலை புரிபவன். மேலும் அவன் பிறந்தது முக்தி தரும் நகரில், முக்கியமாம் காஞ்சியை போன்ற வடமதுரை. புண்ணிய நதியான யமுனையில் மூழ்குபவன். அதன் படிகளிலே மணல் திட்டுகளே ஓடியாடி விளையாடி தாய் கொடுத்த அமுதை உண்டு பவித்திரமாக்கியவன். கண்ணனே கோலத்திற்கு வசுதேவர் எடுத்துச் செல்லும்போது அவன் பெருமையை உணர்ந்து வழிவிட்டது யமுனை. பாகவதரின் திருவடி தொடர்பை வேண்டி சிறிதளவு நீரை வைத்திருந்தது. யசோதை தன்னை கயிற்றால் கட்டியபோது கண்ணன் கருணையால் கற்றுண்டான். அதனால் வயிற்றில் தெழும்பு ஏற்பட்டது. அது யசோதியின் பிள்ளை கண்ணன் என்று பறைசாற்றுகிறது. இத்தகு கண்ணனை உள்ளும் புறமும் தூய்மையோடு இருந்து நறுமணங்கமிழும் மலர்களையும் துளசியையும் கொண்டு அர்ச்சித்து அவன் திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் அவனை தியானித்து அவன் திருவடிகளிலே சரணடைந்தால் நம்மால் முந்தி செய்யப்பட்டவையும் செய்து கொண்டிருப்பவைகளும் பின்பு செய்யக்கூடியவைகளுமான பாபங்கள் அனைத்தும் தீயிற்பட்ட பஞ்சு போல் கருகும். பக்தியின் பலமும் கிட்டும். நம் நோன்பும் இடையூறின்றி பூர்த்தியை பெறும்.